அவர்களது கைவரிசையை யாரிடமும் காட்டியுள்ளார்கள். முதலில் வணக்கம் அண்ணா. வணக்கம் அரசே. வணக்கம் அரசே. அமைச்சரே, கல்வர்களை பிடிக்கச் சென்ற நமது வீரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர்? என்ன அமைச்சரே? அவர்களை பிடித்து விட்டார்கள். பிறகு என்ன? ஆனால் என்ன ஆனால்? நாங்கள் கல்வர்களை பிடிக்கச் சென்றிருந்தோம். அதற்கு முன்பே யாரோ அவர்களை தாக்கி பிடித்து வைத்திருந்தனர். யார் என்றே தெரியவில்லை. அவர்களை நமது சிறையில் அடைத்து வைத்துள்ளோம். அவர்களுக்கும் தங்களை தாக்கியது யார் என்று தெரியவில்லை. யார் இதை செய்திருப்பார்கள்? நமது அரசாங்க நடவடிக்கைகளை அறிந்தவராகத்தான் இருக்க வேண்டும். யாராக இருந்தால் என்ன? அவர்கள் கல்வரை பிடித்து நமக்கு உதவிதானே செய்திருக்கிறார்கள். இல்லை அமைச்சரே, நமது அரசாங்கத்தில் நமக்கு தெரியாமல் நடக்கும் விஷயங்களால் நமக்குத்தான் அவ பெயர். மன்னருக்கு அப்படி ஒரு அவப்பெயர் வந்து விடாது. அப்படி என்றால் இவர்கள் நாட்டில் களவு செய்வது கடினம். நாம் இவர்கள் நாட்டிலேயே நமது கைவரிசையை காட்டிவிட்டோம். இருந்தாலும் பரமேஸ்வரவர்மன் மிகவும் திறமைசாலி. பார்த்து களவு செய்ய வேண்டும். அங்கு ஒரு செல்வந்தர் வருவது போல் தெரிகிறது. வாருங்கள் போய் பார்ப்போம். யார் நீ? மன்னர் பரமேஸ்வரன் தேசத்தில் கல்வர்களா? ஆமாம். அதற்கென்ன, உன்னிடம் இருக்கும் பொருட்களை கொடுத்து விட்டு போ. முடியாதென்றால் என்ன அனுபவம்? நீங்க ஊரில் செல்ல முடியாது. அதையும் பார்ப்போம். ஹே
புலிக்கு பிறந்தது, பூனையாகாது என்ற சொல்வாக்கை நிரூபித்து விட்டார் நம் இளவரசர். பல்லவ சாம்ராஜ்யத்தில் எவரும் தவறு செய்து தப்பிக்க முடியாது என்பதை இந்த உலகுக்கு பறைசாற்றி விட்டார் நமது இளவரசர். எல்லோருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்க போவதாக நேற்று சொன்னீர்களே. ஆமரசே, என்ன அந்த அறிவிப்பு? ஏதோ புதிர் சொல்வது போல் சொல்லிவிட்டு சென்று விட்டீர்கள். நாங்கள் விடியும் வரை என்னவென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தோம். இன்று முதல் என் அரச பதவியை துறக்க உள்ளேன். தந்தையே, நமஹ சிவாய.